வணக்கம். நம்ம ரஜினி சார் வந்து தலைவர்கள் எல்லாம் நல்லவர்கள், ஆனால் சிஸ்டம் தான் கெட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டுருக்கார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டத்து மேலே எனக்கும் நிறைய விமர்சனங்கள் உண்டு. அதுக்குண்டான காரணத்தை கூட நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். அதாவது பிரிட்டிஷ்காரன் எந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு போனாலும் அதை அப்படியே நாம் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது செக், கிராஸ் செக், கிராஸ் செக்குக்கு ஒரு செக், அதுக்கப்புறம் செக். அப்படி இந்த நிர்வாக யந்திரம் என்பது வந்து டைனோசர் மாதிரி பெருத்து போயிருக்கு. இப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து வெளியாள், அவன் இங்கே இருக்கிற ஆளை நம்ப முடியாது. அதனால் அவனுடைய உசாரில் அவன் இருந்தான், அது ஒரு பக்கம். இது நம்ம வந்து இப்போ சுதந்திர இந்தியா, ஜனநாயகம், ஜனநாயகம்னா என்ன, மக்களை மக்களே ஆண்டு கொள்வது. இப்போ 130 கோடி பேர் பார்லமெண்ட்டில் போய் உட்கார முடியாது. அதனால் வந்து நாம் வந்து நம்ம சார்பாக ஏதோ பேசி வைப்பான், ஏதோ நம்ம குறையெல்லாம் போய் சொல்லுவான் அப்படின்னு ஓட்டை போட்டு எம்பிகளை அனுப்புகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கே தெரியாது. அது ஒரு பக்கம் சிஸ்டம் சரியில்லை அப்படிங்கிறார் ரஜினிகாந்த். ஆனால் இங்கே வந்து யதா ராஜா ததா பிரஜா, அதாவது ராஜா எப்படி இருக்காரோ மக்கள் அப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு பழமொழி. இங்கே வந்து இந்த நிர்வாக யந்திரம் போய் இதை வந்து நம்ம வந்து ப்ரொவிஷன்ஸுக்கு வச்சுக்கலாம். இங்கே வந்து ரெண்டு அம்மா, இந்த வீட்டம்மா ஒன்று, அந்த வீட்டம்மா ஒன்று வச்சுப்போம். ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ப்ரொவிஷன்ஸ் ஒரே கடையில் வாங்கி தருவோம். ஒரு அம்மா சமைச்சா, சமைச்சிக்கிட்டு இருக்கும்போதே நாக்கில் தண்ணி வரும். இதே இன்னொரு அம்மா சமைச்சா, வாயில் வச்சதுமே கண்ணில் தண்ணி வரும். அதான் வந்து கைப்பக்குவம். இப்போ இந்த வீடியோவை பார்க்குறவங்களாம் நிறைய பேர் யூத்தாக இருப்பீங்க, உங்களுக்கெல்லாம் ஃப்ளாஷ்பேக் பிடிக்கவோ பிடிக்காதோ. அதனால் ஒரே ஒரு விஷயத்தை ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். அதாவது என்டிஆர் அரசியலுக்கு வர்றாரு, அவருக்கு வந்து இந்த ஆட்சி அதிகாரம் எல்லாமே புதுசு, டைரெக்டாக சிஎம் ஆகிறாரு. ஆனால் ஒன்று என்னுடைய அவதானிப்பு என்னென்னா, அவர் வந்து சென்னையில் தியாகராய நகரில் தான் இருந்திருக்காரு. அவர் வந்து இந்த திராவிட அரசியலை வந்து நல்லாவே உள்வாங்கியிருக்கார். அந்த ஒரு ஃபவுண்டேஷன் அவர்கிட்ட இருக்குது, அதிலிருந்து வந்தது தான் வந்து இந்த ஆந்திரர்களின் சுயமரியாதை அப்படிங்கிற கோஷம். அப்போ பெரியாருடைய அடிப்படை கொள்கையே சுயமரியாதை தானே. அவர் வந்து இந்த கடவுள் இந்து மதம் இதுக்கெல்லாம் அவர் எதிராக பொங்கி தீர்த்ததுக்கு காரணமே மனிதர்களுடைய சுயமரியாதையை பங்கம் பண்ணுறானுங்க. மக்களை பிறப்பின் அடிப்படையில் 4 வர்ணமாக பிரித்து நாரடிக்கிறாய்ங்க. இதனால தான் அவர் வந்து கடவுளே இல்லை ஓடி போயிருந்தார். அது ஒரு பாயிண்ட்டு. என்டிஆர் புதுசாக சிஎம் ஆகிறார். ஆகும்போது அவர் வந்து 2 ரூபாய்க்கு கிலோ அரிசி கொடுப்பேன் அப்படின்னு வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. இதையும் அண்ணா சொன்ன அந்த படியரிசி திட்டம் தான் வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும், இருக்கும் நோட்டீஸ் பாயிண்ட்டு. அப்போ வந்து ஐஏஎஸ் எல்லாம் வந்து அப்போ வந்து ஆந்திராவுடைய பட்ஜெட்டே வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்திருக்கும். ஒய்எஸ்ஆர் காலத்தில் 1 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போட்டார், 23 மாவட்டத்துக்கும் சேர்த்து. இப்போ எங்காலும் சந்திரபாபு நாயுடு வந்து 13 ஜில்லாவுக்கே வந்து 1 லட்சம் கோடின்னு சினிமா காட்டுறாரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு பொய்யுங்கிறது போக போக தான் தெரியும். அப்போ ஐஏஎஸ் எல்லாம் வந்து பயமுறுத்துறாங்க, 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தா எல்லாம் நாசமாக போயிடும். சரி, அப்போ வந்து இவர் ஸ்டபர்னாக நிற்கிறார், நான் அரிசி கொடுத்தே தீர்வேன், வருமானத்துக்கு வழியை சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது அவங்க வந்து இந்த மாதிரி ஜனம் வந்து கள்ளசாராயம்லாம் குடித்து செத்து போயிடுறாங்க, அதனால் நாம் வந்து நல்ல சாராயத்தை கொடுப்போம்
அப்போல்லாம் வந்து கல் கடை தான். அதை கல் கடையில் வந்து எல்லாம் வந்து சிண்டிகேட்டாக இருப்பாங்க. சிண்டிகேட்டாக மாறி குறைச்ச விலைக்கு கடையை ஏலத்தில் எடுத்துருவாங்க. அவங்க வச்சது தான் சட்டம். அப்படி இருக்கும்போது எட்டியார் வந்து அந்த ப்ரப்போசலை ஓகே பண்ணுறார். ஓகே பண்ணிவிட்டு ஆரம்பத்தில் வந்து பாட்டிலில் சப்ளை பண்ணுற மாதிரி, பாட்டிலில் சப்ளை பண்ணும்போது இப்போ வந்து இந்த கோல்ஸ் பாட்டு பெப்சி இதெல்லாம் எப்படி அப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ஆரம்பத்தில். அதுக்குண்டான மெஷினரி இது அது எல்லாம் வந்திருக்கு. அப்போ வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க, வந்து இப்போ வந்து 100 பாட்டில் போகுதுன்னா 100 பாட்டில் ஒழுங்காக திரும்பி வராது, நாலு அஞ்சு உடஞ்சி போயிடும். அதுக்கு யார் பொறுப்பு? அதில் வேறு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வந்து மறுபடி ஃபேக்ட்ரிக்கு கொண்டுட்டு வரணும், அதெல்லாம் தலைவலி. மெயின்டெனன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படி பண்ணலாம்? இதுக்குள்ளே வந்து என்ன ஆகுதுன்னா டெண்டர் கூப்பிட்றாங்க. எதுக்கு? பாட்டில் மூலமாக கொடுக்குறதுக்கு. மறுபடி இந்த கள்ளுக்கடையை ஏலம் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்த பக்கியெல்லாம் சிண்டிகேட்டாக சேர்ந்து, அதாவது ஒவ்வொரு ஜில்லாவில் ஒரு ஒரு ஜூரிக்கு ஹோல்டு இருக்கும், அவன் அவங்க ஆளுங்களே போடுவான். எல்லாம் 1 ரூபா 4 ரூபா 8 ரூபா வித்தியாசம். அந்த டெண்டர்லாம் வச்சு பார்த்தா ஒன்றும் தேர்ற மாதிரி காணும். அப்போ எம்டிஆர் என்ன பண்ணுறாரு, எம்டிஆருக்கு ஒரு ஃபோனை போடுறாரு. ஃபோனை போட்டு அங்கே ராமசாமி உடையார், அவரும் எம்ஜிஆரும் இப்படி இல்லையா, அதனால் வந்து அவரையும் வந்து ஏலத்தில் கலந்துக்க சொல்கிறாரு. ஐ மீன் அவங்க ஆளுங்களை. இப்போ அவங்க வந்து கலந்துக்கும்போது, அதாவது இங்கே வந்து இந்த சாராய கடை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்கம். அந்த இன்கம்மை வச்சு ஒரு பெரிய மெஷினரியே நடந்துக்கிட்டு இருக்கோம். ஊற்றி கொடுக்குறவன், கழுவி வைக்கிறவன், சால்னா விற்கிறவன், இவங்க கிட்ட மாமூல் வாங்குறவன், இப்படி ஒரு பெரிய மிஷினரி இருக்கும். அதை வந்து அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதுக்கு வந்து இன்னும் ஆழ்படை அருவா கத்தி எல்லாம் வரும். இந்த கிரகங்களை எல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னா இதே மாதிரி ஒரு கிரகம் வரணும். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை கூட கிடைக்காது. அப்படி ராமசாமி உடையார ஆளுங்கள்லாம் அவங்க ஆள் அம்பு அருவா கத்தி எல்லாத்தோடு வந்து சேர்றாங்க. இடையில் அரசாங்கத்துக்கு வந்து பெரிய அளவில் வருமானம் கிடைக்கிது. அந்த நேரம் பார்த்து தான் வந்து இந்த பாட்டில் மேட்டரில் இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க. உடனே என்டிஆர் வந்து டெசிஷன் எடுக்கிறார். என்ன, இந்த இப்போ வாட்டர் பேக்கெட் வந்து பாருங்கள், அந்த மாதிரி வாட்டர் பேக்கெட்டில் இந்த சரக்கு சப்ளை பண்ணுற மாதிரி இதே சிஸ்டம் தான். இன்றைக்கியாச்சும் செல்ஃபோன் இருக்குது, நெட் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, லேப்டாப் இருக்குது, டேப் இருக்குது, எல்லா வெங்காயமும் இருக்குது. அந்த காலத்தில் வெறும் லேண்ட்லைன் ஃபேக்ஸ் மிஷினை வச்சுக்கிட்டு தலைவர் வந்து கலக்கினார். இதுலேருந்து என்ன தெரியுது, ஆட தெரியாதவன் கூடம் போகணும்னு இருவான். அதான் மேட்டர். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.